ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழிலும் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். காய்கறிகளில் மிகவும் காரமானது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயம். இவற்றில் இஞ்சி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் மிகவும் காரமாக இருக்கும். ஆனால் வெங்காயத்தில் அவ்வளவு காரம் இருக்காது. வெங்காயத்தை சாப்பிட்றதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வெங்காயத்தில் நிறைய இருக்குது. அணுகுண்ட போல பேராற்றல் கொண்டதாக சிறந்து விளங்கி நம்ம நோய்களை தீர்த்து வர்றது இந்த வெங்காயம். சரி வாங்க, தினமும் வெங்காயத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை பச்சையாக கடித்து சாப்பிட்டா வாய்ப்புண், கண் வலி, தலைவலி எல்லாமே உடனடியாக சரியாகும். ரிபோஃப்ளின்ங்கிற பி குரூப் விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பச்சை வெங்காயத்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. சிறிய வெங்காயமோ அல்லது பெரிய வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் இரண்டுமே ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை தான் கொண்டது. அதனால் எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். வெங்காயத்தை வதக்கியோ அல்லது வேக வைத்தோ எப்படினாலும் நம்ம சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற நறுமணம், சுவை எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றதுனால சிறுநீரக பிரச்சனையும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சிறுநீர் மூலமாகவே பிரிஞ்சு வெளியேறும். பச்சை வெங்காயத்தில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. ரத்தம் விருத்தி ஆகிறக்கும் தினமும் பச்சை வெங்காயம் சாப்பிட்லாம். அதாவது இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் ஓரளவு, அதாவது ஒரு 10-15 பச்சை வெங்காயத்தை மென்று சாப்பிட்றது மிகவும் நல்லது. செரிமான பிரச்சனை தீர்றதுக்கும் வெங்காயத்தை பச்சையாகவோ சமைத்தோ அல்லது மற்ற உணவுகளோட கலந்தோ, அதாவது சாலட்டில் வெஜிடபிள் சாலட் கூட வெங்காயத்தை அதிகமாக கலந்தும் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை உடனடியாக சரியாகும். காய்ச்சல், சிறுநீரக கோளாறு, இருமல் இதெல்லாம் சரியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை ஒன்றை மிக்சியில் அரைச்சி ரசம் மாதிரி வச்சு குடிக்கும்போது, அதாவது ஆனியன் சூப்புனே சொல்லலாம், அந்த மாதிரி வச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு உடனடியாக அந்த சளி இருமல் எல்லாம் வந்து சரியாயிடும். நான் வெங்காயத்தில் குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்றத குறைச்சிக்கலாம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 கிராம் வெங்காயத்தை தினமும் 2 அல்லது 3 வேளை உணவில் சேர்த்துக்கணும். அது வந்து பச்சையாக கூட இருக்கலாம் அல்லது சமைத்த வெங்காயமாகவும் இருக்கலாம். காய்ச்சல் அடிக்கும்போது அதிகமாக குளிர்றவங்க இந்த பச்சை வெங்காயத்து கூட மிளகையும் சேர்த்து மென்று சாப்பிடும்போது இந்த காய்ச்சலுடைய அளவு வந்து நம்மளுக்கு கட்டுப்படும். நெஞ்சு வலி இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிட்றதுனால ரத்தம் உறைவதை தடுக்கப்பட்டு இதயத்திற்கு இரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் சீராக செல்லும். அதனால் நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் குணமாகும். இரத்த அழுத்த நோயாளிகள், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க 100 கிராம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றது மிகவும் நல்லது. புகைப்பிடிக்கிறவங்க தினமும் 1/2 டீஸ்பூன் வெங்காயச்சாரை 4 வேளை சாப்பிட்டு வந்தாலே நுரையீரல் பலம் பெறும், அந்த நிக்கோடின் படலமும் நீக்கப்படும். இதே மாதிரி வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வர்றதுனால இருமல், இரத்தவாந்தி, ஜலதோஷம் மற்ற சளி பிரச்சனைகள் பூர்ணமாக குணமாகும். அதிகமாக குளிர்காலத்தில் தான் எல்லாருக்கும் ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வெங்காய சாறில் சமளவு தேன் கலந்து சாப்பிடும்போது இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சளி பிரச்சனைகள் சரியாகும். இந்த 100 கிராம் வெங்காயத்திலேயே நம்மளுக்கு புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, தாது உப்புக்கள், நார் சத்து இது மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே நிறைய சத்துக்கள் இந்த வெங்காயத்தில் அடங்கி இருக்கிறதுனால நம்ம எப்போவும் உணவில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலில் மிக எளிதாக கலந்துரும். இரத்த சோகை உள்ளவங்க தினமும் வெங்காயத்தை சாப்பிட்றதுனால இரத்த சோகை பிரச்சனை உடனடியாக சரியாகும். வெட்டுக்காயம் இருக்கிற இடத்துல வெறும் வெங்காயத்தை வதக்கி அந்த காயத்து மேலே வச்சு நம்ம கட்டி வந்தோம்னா அந்த காயங்கள் விரைவாக ஆறிடும். பற்களில் பாக்டீரியாக்கள் தங்கிவிடாமல் இருக்க தினமும் ஒரு பச்சை வெங்காயத்தை மென்று சாப்பிட்டு வந்தால் நம்ம பற்களில் பாக்டீரியாக்கள் தங்குவதை அழித்து பற்களை சுத்தமாக வைத்து கொள்ள இந்த வெங்காயம் மிகவும் உதவி செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயத்தை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.